வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹசுமி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். போன வீக் நாங்க வந்து ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். செம்ம கூட்டமா இருந்தது. மத்தியானம் டைனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்களே என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்க வாங்கிட்டு போய் வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ நைட் டைம்ல டின்னருக்கு வந்து டைனிங் இருக்குன்னு சொன்னது வந்து இன்னைக்கு வரலாம், சூடா இங்க வந்து டைனிங்ல உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து தான் நாங்க வரோம். ஸோ இங்க வந்து இங்க பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி பயங்கர கூட்டமா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ரஷா, கியூ வெளியில நிக்குது, ஜனங்களா வெளியில நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் சாப்பிட முடியுமா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எப்படியும் க்யூ ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் போய் ஜப்பார் பாயை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வீஸ் கிடையாது, வாங்கிட்டு நம்மளே இங்கே வாங்கிட்டு நம்மளே வச்சுட்டு நம்மளே சாப்பிட்ற மாதிரிதான் இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு தடவை போய் ஹாய் பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் எவ்வளோ ஒரு ஸ்வீட் அண்ட் ஹம்பிளான பர்சன். அவரோட பிஸி ஷெடியூல்லையும் எத்தனை பேர் வந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இல்லை ஹாய் சொல்கிறதுக்காக கண்டிப்பாக வெளியில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் இன்னொரு தடவை மீட் பண்ணி அவர்கிட்ட ஹாய் பாய் எல்லாம் சொல்லியாச்சு, இப்போ பிரியாணி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எல்லா சீட்ஸும் ஃபுல்லாக தான் இருந்தது, வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து டோக்கன் வாங்கியாச்சு, இப்போ பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார இங்கே ஏதாவது சீட்டு காலி ஆச்சுன்னா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை இங்கே வந்து தனியாக இருக்கு சேரில் உட்கார வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக இங்கே பாருங்கள், க்யூவில் நின்று நாங்களும் வந்து இன்றைக்கி வாங்கிட்டோம். ஸோ ப்ராப்பராக சூடாக இங்கே டைனிங்கில் உட்காந்து சாப்பிட போகிறோம். எங்களுக்கு டேபிளும் கிடச்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, இது சிக்கன் 65, அப்புறம் கத்திரிக்காய், பச்சடி, இது ஸ்வீட். ஸோ இன்னைக்கு வேற ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் 65 பிரியாணி, இது சிக்கன் 65 பிரியாணி, இது சிக்கன் 65, கத்திரிக்காய் மசாலா, வெங்காய பச்சடி. இன்னைக்கு வேற ஒரு ஸ்வீட் நம்ம பாய் சொன்ன பைனாப்பிள் கேசரி, நல்ல சூப்பரான ஒரு பைனாப்பிள் ராஸ்னு, நல்ல பைனாப்பிள் பீசஸும் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட வந்து பிளேட்ஸ் ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க சர்விங்க்கு. ஆனால் இங்கே வந்து சர்வீஸ் கிடையாது, நம்மளே வாங்கிட்டு நம்மளே வச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ டைனிங்கில் மட்டும் சாரி டின்னரில் மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்குது, மத்தியானம் வந்து இங்கே டைனிங் கிடையாது. நைட்டில் மட்டும் நம்மளே வாங்கி நம்மளே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம், அன்றைக்கே மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டோம். செம்ம ஸ்மெல் வருது ஆக்சுவலாக, சூப்பராக இருக்கு ஸ்மெல். சான்ஸே இல்லை. சிக்கன் 65. ஸோ மட்டன் பிரியாணி வந்து ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னா அவரை தான் போய் மீட் பண்ணோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செம்ம ஸ்பெஷலாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி அப்படின்னாரு.
ஸோ அதுக்காகவே சரி ஓகே இன்னைக்கு மட்டன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இவங்க இதில் பேக் பண்ணுறதே வந்து அந்த பண்ணுற அந்த பெரிய தேவசாலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழே மட்டன் மேலே ரைஸ் அப்படின்ற ஒரு இதுலேயே போட்டு கொடுக்குறாங்க. நம்மளே இந்த பக்கெட்டில் வந்து பிரியாணி உடச்சி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதே டைப் பிரியாணி தான், மேலே சிக்கன் 65 வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை மட்டும் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலாம். சரி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு கேசரி, செம்ம டேஸ்டாக இருக்கு கேசரி. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இன்னைக்கு சூப்பராக இருக்கு. ஸோ இது சிக்கன் 65. சிக்கன் 65 ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஆக்சுவலாக எந்த கலருமே இல்லை, வெறும் சில்லி பவுடர் மிளகாத்தூள் கலர் மட்டும்தான் இருக்குது. சிக்கனும் செம்ம சாஃப்டாக இருக்குது, மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மட்டன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நின்றுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன். அப்படியே டெண்டராக இத்தனைக்கும் அவங்க எந்த டெண்டர் ஐஸும் போடுறதில்ல, ஆனால் மட்டன் அவ்வளோ டெண்டராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒருத்தரை சாப்பிட்ற மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இதில் வந்து நல்லா பெருசாக ஒரு 3 பீசஸ் மட்டன் இருக்குது. இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கெட் 3 பீஸ் சிக்கன், நல்லா பெருசு பெருசாக 3 பீஸ் சிக்கன் தராங்க. சிக்கனும் நல்ல டெண்டராக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் சேதுபதி ஸ்டைலில் சொல்லணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, பிடிக்கலனாலும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்ன இப்போது எங்கள் முகத்தில் வர ஸ்மைலுக்கு நீங்கள் காரணமாக இருங்க. தேங்க்யூ, பாய்.